Creative Maths and English, 10th Standard Maths, Geometry, Exercise 4.3. The perpendicular PS on the base QR of a triangle PQR intersect QR at S such that QS equal to 3SR. Prove that 2PQ squared equal to 2PR squared plus QR squared. அப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? அதாவது முக்கோணம் PQR இல் அடிப்பக்கம் QRக்கு செங்குத்தாக உள்ள, இப்போ இது வந்து நமக்கு இந்த பிக்சர்ல அத போட்டு வைப்போம். இந்த பிக்சர்ல என்ன சொல்லிருக்கேன்னா, PS ஆனது QR ஐ S இல் சந்திக்கிறது. QS வந்து 3SR. Q அதாவது இதுல ஒரு S னு ஒரு புள்ளி நம்ம வைக்கிறோம். அதை நம்ம வரைஞ்சுக்கிடுவோம். இப்படி வச்சிங்கன்னா சரி, இப்ப இந்த இடத்தை நான் எஸ் னு குறிக்கிறேன். எஸ் னு குறிச்சிட்டேன். அதாவது இது வந்து QR ஐ S இல் சந்திக்கிறது. இதுல QS எப்படி இருக்கும்னா 3SR. இந்த SR இருக்கிறது மாதிரி மூன்று மடங்கு, அதாவது இந்த QS ஆனது இந்த SR இருக்கிற மாதிரி கரெக்டா நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இந்த எஸ் QS இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த SR இருக்கிறது மாதிரி 3 டைம்ஸ், அதாவது 3SR அப்படி 3SR அப்படி இருக்கும், சரியா? இப்ப SR இருக்கிற மாதிரி 3 டைம்ஸ் இது இருக்கும். அப்படி பார்த்தா இந்த மொத்தமா இந்த QR எப்படி எடுக்கலாம், இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் 3SR, இதுல இருந்து இது வரைக்கும் அப்ப எவ்வளவா இருக்கும், 1SR. இப்ப டோட்டல் இது என்ன ஆயிரும், 4SR ஆயிரும், சரியா? அப்ப இத நம்ம இப்ப எழுதணும்னா, இந்த பிக்சரை நம்ம எழுதணும்னா முதல்ல கொடுத்திருக்கிறத எழுதுவோம். கிவன் QS ஈக்குவல் டு 3SR, இது கொடுத்திருக்கிறாங்க. டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, டு ப்ரூவ் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2PQ squared equal to 2PR squared plus QR squared. இப்போ இதை வந்து நம்மகிட்ட ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, சரியா? இப்போ நமக்கு வந்து இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப நம்ம ப்ராப்ளம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. QS equal to 3SR ஆ இருந்தா QR equal to என்னவா இருக்கும், QR equal to 4SR ஆயிருக்கும். காரணம் இது வந்து 3SR plus 4SR இருக்கு, அதனால 4SR ஆயிரும், சரியா? இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, முதல்ல ஒவ்வொரு பிக்சரா நம்ம இப்ப பாக்குறோம். பார்க்கும்போது இன் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் PSR, அதாவது நல்லா பாருங்க. இப்ப இதுக்குள்ளாடி ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா, சரி, இப்ப இந்த ட்ரையாங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் PSR எடுக்கிறோம். இதுல S வந்து நமக்கு 90 டிகிரி. அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த PSR, PSRன்னு சொல்லும் போது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதெல்லாமே ட்ரையாங்கிள் பி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதுல வந்து ஹைபோட்டனிஸ் யாருன்னா PR இல்லையா? அப்ப PR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், ஃபார்முலா என்ன எழுதலாம் பாருங்க. சோ PR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன, இந்த ட்ரையாங்கிள் இருந்து சொல்லுங்க, PS ஸ்கொயர் பிளஸ் SR ஸ்கொயர் கிடைக்குமா? இதுல ஒரு PS இருக்கு, இங்க ஒரு SR இருக்கு. சோ PS ஸ்கொயர் பிளஸ் ஒரு PS ஸ்கொயர் இருக்கு பிளஸ் ஒரு SR ஸ்கொயர், பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் எஸ்ஆர் ஸ்குவாட், இந்த ட்ரையாங்கிள் படி நமக்கு இது கிடைத்தது. இதே மாதிரி இனி இந்த ட்ரையாங்கிள் பி கியூஎஸ் ட்ரையாங்கிள், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுலயே ரைட் ஆங்கிள் அப்படிங்கறத எழுதிக்கோங்க, டவுட் இருந்துச்சுன்னா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஸ்ஆர், இதே மாதிரி நம்ம அடுத்த என்ன எழுதுறோம்னா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி கியூஎஸ்ல இதே மாதிரி ஹைபோட்டனிஸ் வந்து பி கியூ, PQ squared equal to PS squared plus QS squared. So PQ squared equal to PS squared plus QS squared அப்படி கிடைக்கும், சரியா? இப்போ இத வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் செய்ய போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இங்க கொடுத்திருக்கிற அந்த, அதாவது டு ப்ரூவ் நாங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2PQ squared equal to 2PR squared plus QR squared. நம்ம இதுல ரைட் சைடு இருக்கிறத எடுப்போம். ரைட் சைடு இருக்கிறத எடுத்தா அதுக்கு முன்னாடி ரைட் சைடு அப்படிங்கறத போட்டு வைப்போம். RHS நம்ம எடுக்கிறோம். RHS வந்து நமக்கு 2PR squared. இப்ப இதுல வந்து டு ப்ரூவ் தந்ததுதான் நம்ம RHS எடுக்கிறோம். 2PR squared equal to 2PR squared plus QR squared equal to நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ PR squared க்கு நம்ம கண்டுபிடிச்சது இருக்கு பாருங்க, இந்த
கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, இதை எழுதலாம் பிஎஸ் ஸ்குவாட். அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் இக்வேஷன் நம்ம எடுத்துக்கோம். இதை வந்து இக்வேஷன் ஒன்னு நம்மளே எடுத்துக்குவோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பிஆர் ஸ்குவாட் ஈக்குவல் டு பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் எஸ்ஆர் ஸ்குவாட். அப்ப இந்த பிஆர் ஸ்குவாட் இருக்க இடத்துல நான் என்ன இக்வேஷன் ஒன்ன சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப நான் இதுல எழுதிக்கலாம் சப்ஸ்டியூட் சப்ஸ்டிடியூட் இக்வேஷன் ஒன் இன். சோ நம்ம வந்து இக்வேஷன் ஒன்ன இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப டூ இன்டு பிஆர் ஸ்குவாட் இருக்க இடத்துல நான் என்ன எழுதுவேன், டூ இன்டு இந்த பிஆர் ஸ்குவாட் இருக்க இடத்துல பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் எஸ்ஆர் ஸ்குவாட் எழுதுவேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். பிளஸ் வந்து ஒரு கியூஆர் ஸ்குவாட் அப்படி இருக்கு இல்லையா, கியூஆர் ஸ்குவாட். இந்த கியூஆர் ஸ்குவாடுக்கு பதில் நம்ம ஏற்கனவே கியூஆர் ஸ்குவாடுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கியூஆருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, ஃபோர் எஸ்ஆர் அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த கியூஆர் இருக்க இடத்துல நான் என்ன போடுறேன்னா ஃபோர் எஸ்ஆர் போடுறேன். இந்த அதாவது இந்த கியூஆர் ஸ்குவாட் இருக்கிற இடத்த இந்த கியூஆர் ஸ்குவாட் இருக்கிற இடத்துக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஃபோர் எஸ்ஆர் த ஹோல் ஸ்குவாட் எழுதலாம். த ஹோல் ஸ்குவாட் ஏன்னா ஸ்குவேர் இருக்கு இல்லையா, அதனால இத த ஹோல் ஸ்குவாட் அப்படி எழுதுறேன். எழுதும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன வரும்னா இந்த டூவால உள்ள நான் என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் உள்ள நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அதாவது இந்த டூவை கொண்டு இப்ப உள்ள மல்டிப்ளை பண்றேன். பண்ணும்போது எனக்கு இந்த பிராக்கெட் போயிடும் இல்லையா. அப்போ டூ பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் டூ எஸ்ஆர் ஸ்குவாட் இல்லையா, இப்படி வரும். இதுக்கு நான் ஸ்குவேர் எடுத்தேன்னா ஃபோர் ஃபோர் சார் ஃபோர் ஃபோர் சார் என்ன கிடைக்கும், எனக்கு சிக்ஸ்டீன் கிடைக்கும். இதில் உள்ள பிராக்கெட் மாதிரி சிக்ஸ்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட் இப்படி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன். ஒவ்வொன்றா செய்யும்போது தான் நமக்கு புரியும். அதனால தான் ஒவ்வொன்றா செய்யறது. டூ பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் டூ, இது ரெண்டு ஈக்குவல் ஒன்று போல இருக்கு பார்த்தீங்களா, உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எஸ்ஆர் ஸ்குவாட் இருக்கு. அப்போ டூ எஸ்ஆர் ஸ்குவாட் பிளஸ் சிக்ஸ்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட் சிக்ஸ்டீன் பிளஸ் டூ நம்ம ஆட் பண்ணோம்னா எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட் கிடைச்சிருக்கு சேர்த்து. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இல்லை அப்ப டூ பிஎஸ் ஸ்குவாட் பிளஸ் எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட் நமக்கு கிடைச்சாச்சு. இனி இந்த பிஎஸ் ஸ்குவாடை நம்ம மாத்தணும். மாத்தினாதான் நமக்கு ஆன்சரை கொண்டு வர முடியும். இப்ப இந்த பிஎஸ் ஸ்குவாடை மாத்துறது நம்ம எப்படி கொண்டுலாம்னா, இங்க உள்ள பிஎஸ் ஸ்குவாடை நம்ம இந்த பக்கம் எடுக்கிறோம். இந்த பக்கம் எடுத்தோம்னா செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. சோ பிஎஸ் ஸ்குவாட் ஈக்குவல் டு சோ பிஎஸ் ஸ்குவாட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, ஹைப்போடெனஸ் இல்லையா. அப்ப ஹைப்போடெனஸ் ஸ்குவாட் மைனஸ் அதர் சோ பிக்யூ ஸ்குவாட் மைனஸ் இந்த கியூஎஸ் ஸ்குவாட். நீங்களே யோசித்து பாருங்க, இந்த பிஎஸ் ஸ்குவாட் இங்க வந்துட்டு அப்ப இந்த ஹைப்போடெனஸ் ஸ்குவாட் இங்க வரும். சோ இங்க இருக்கிறது ரெண்டும் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் கியூஎஸ் ஸ்குவாட் வரும். இப்ப இத இந்த பிஎஸ் இருக்க இடத்துல நான் என்ன செய்யறேன், அப்ளை பண்ண போறேன் சரியா. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்ப இந்த பிஎஸ் இருக்க இடத்துல நான் மாத்தி இந்த பி கியூ ஸ்குவாட் மைனஸ் கியூஎஸ் ஸ்குவாட் எழுதுறேன். இந்த பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த டூ வந்து காமன், ரெண்டு பேருக்குமே காமன். பிளஸ் இந்த எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை எழுதிடும். இன்னும் கவனமாக கவனிங்க, இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த டூவால் நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், டூ டூ பி கியூ ஸ்குவாட் மைனஸ் டூ கியூஎஸ் ஸ்குவாட் கிடைக்கும் இல்லையா. டூ கியூஎஸ் ஸ்குவாட் பிளஸ் இது அப்படியே வரும், பிளஸ் எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட். இப்போ கியூஎஸ்க்கு நம்ம பதில் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, கியூஎஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். கியூஎஸ் ஈக்குவல் டு என்னது, த்ரீ எஸ்ஆர். ஸோ கியூஎஸ் இருக்க இடத்துல த்ரீ எஸ்ஆர் நான் எழுதுறேன். டூ இன்ட்டு கியூஎஸ் இருக்க இடத்துல நான் என்ன எழுதலாம், த்ரீ எஸ்ஆர் ஸ்குவாட் எழுதலாம். ஸோ த்ரீ எஸ்ஆர் த ஹோல் ஸ்குவாட் பிளஸ் எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இருக்குமா, டூ பி கியூ ஸ்குவாட். இப்போ இதற்கு டூ அப்படியே வச்சுக்கோங்க, த்ரீ எஸ்ஆர் த ஹோல் ஸ்குவாட். இதை வந்து நம்ம ஸ்குவேர் படுத்தணும்னா ஸ்குவேர் பண்ணணும், த்ரீ த்ரீ ஜார் நைன் ஆயிருமா, த்ரீ த்ரீ ஜார் நைன், நைன் எஸ்ஆர் ஸ்குவாடு கிடைக்கும். நைன் எஸ்ஆர் ஸ்குவாட் பிளஸ் எயிட்டீன் எஸ்ஆர் ஸ்குவாட். இப்போ டூ நைன் சார் நமக்கு என்ன ஆயிரும், எயிட்டீன் ஆயிரும். இது எல்லா ஸ்டெப்பும் அப்படியே தான் வரும். இந்த டூ நைன் சார் சேர்ந்து டூ நைன் சேர்ந்து என்ன வரும் நமக்கு,
2 9s are 18 sr square. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த minus 18 sr square plus 18 sr square cancel ஆயிரும். cancel ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது 2pq square கிடைக்கும். நமக்கு proof பண்ண வேண்டியது இதுதான். பாருங்க proof பண்ண வேண்டியது தானே. இதான் proof பண்ணணும். 2pq squared equal to 2pr squared plus qr squared. நம்ம RHS லேந்து கடைசி LHS கொண்டு முடிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம அடுத்து என்ன எழுதலனா இப்ப கிடைத்தது LHS. சோ நமக்கு இப்ப ப்ரூஃப் பண்ணிருக்கோம் 2pq squared. நம்ம இப்ப ப்ரூஃப் பண்ணதா நீங்க தனியா பாத்தீங்கன்னா தெரியும். இது 2p squared. இங்க வந்து 2 வந்துச்சா 2pr squared plus qr squared equal to 2pq squared. சோ இதே ஆன்சர் நமக்கு அங்க வந்திருக்கு. So, then I will tell you that thus it is proved. So, thus it is proved. So, we will tell you that 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 we will tell you by using will tell you by using Pythagoras theorem. By using so the எழுதிட்டோம்னா நமக்கு டென்ஷன் இல்ல by using Pythagoras theorem. So இந்த Pythagoras theorem படி இத எழுதி இருக்கோம். அதே மாதிரி in right angle pq in right angle triangle pqs லயும் Pythagoras theorem த்தை பயன்படுத்தி எழுதி இருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம கொடுத்திருக்க எதை ப்ரூஃப் பண்ண கொடுத்தாங்களோ அதுல உள்ள RHS எடுத்து அப்படியே நம்ம LHS கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். So இதிலே நம்ம இத ப்ரூஃப் பண்ணி இருக்கோம். I hope you have understood this problem. Thank you dear students.